இந்த வெஜினால இருக்கக்கூடிய ஒரு காந்தலோ எரிச்சலோ வலிக்கு வந்து ஹோம் ரெமெடிஸ், அதாவது நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய பொருட்களை வந்து பெண் உறுப்பில் போடக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் எல்லாருமே என்னங்க நம்ம நினைக்கிறோம், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட தாட். ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு கணவன் மனைவி உறவு தான் வந்து ரொம்ப ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பை வந்து கொடுக்குது. ஹாப்பியான மொமெண்ட்டில் இருக்கும்போது பெண்களுக்கு வந்து பெண் உறுப்பில் வந்து ஒரு வறட்சியோ இல்லாட்டி வலி இருக்கிறது இல்லாட்டி காந்தல் மாதிரி இருக்கும்போது அவங்களோட அந்த ஹாப்பியான மொமெண்ட்டே வந்து ஸ்பாயில் ஆகிடுற மாதிரி நினைக்கிறாங்க. மோரோவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம ஹாப்பி ரிலேஷன்ஷிப்க்கு நம்மளே ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு வைத்தியம் இல்லாட்டி ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் மாதிரி நம்மளே ஏதாவது செஞ்சு நம்மளோட இந்த காந்தலோ இந்த எரிச்சலோ நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தோணும். ஏன்னா அவங்க வந்து எந்த காரணத்து கொண்டும் அந்த ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஹோம் ரெமெடிஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது அதனால் வர பாதிப்புகள் பற்றி அவங்களுக்கு தெரிகிறதில்ல. ஸோ இந்த நவீன காலத்தில் இந்த வெஜினால இருக்கக்கூடிய ஒரு காந்தலோ எரிச்சலோ வலிக்கு வந்து நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா ஏற்கனவே நான் இதை பற்றி நிறைய பதிவு போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து இதை ஹோம் ரெமெடிஸ் அதாவது நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய பொருட்களை வந்து பெண் உறுப்பில் போடக்கூடாது, அதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், இல்லை டாக்டர் நான் போட்டுட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்லெண்ணெயோ இல்லாட்டி தயிர்னா பார்த்தோன்னா நம்மளுக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அதை எடுத்து நம்ம பெண் உறுப்பில் போடும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெண்கள்னாலே மென்மைங்க, அதில் பெண் உறுப்பு வந்து அதை விட ரொம்ப மென்மை. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப மைனூட்டாக ஏதாவது ஒரு சின்ன அலர்ஜியோ சின்ன விஷயம் நம்மளுக்கு வந்து சேரலை அப்படின்னிங்கனாலே தொந்தரவு வந்து பாதிப்பு வந்து நிறைய ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்னோடய கிளினிக்கு இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான தொந்தரவோடு வந்திருக்காங்கங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து என்னோட பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது டாக்டர், எனக்கு வந்து தயிர் வந்து சாப்பிட சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த தயிரை வந்து நான் எடுத்து பெண் உறுப்பில் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த தயிர் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்ஃபெக்ஷனோடு வருவாங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப எனக்கு காந்தலாக இருக்குது டாக்டர், எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மஞ்சளும் வேப்பையிலும் கிருமி நாசினி தானே, அதனால் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு மஞ்சள் அண்ட் வேப்பையிலே டைரெக்டாக அப்ளை பண்ணி அந்த மாதிரி வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தீக்காய புண்பட்டா மாதிரி பிளிஸ்டர்ஸ் மாதிரி புண்ணு மாதிரியெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு சொன்னாங்கன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பெண் உறுப்பில் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை டாக்டர் பெண் உறுப்பில் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா பயப்படாதீங்க, உடனே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்து அதுக்கான தீர்வு என்னவோ பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணி தொந்தரவுகள் நிறைய வந்ததுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அதை சரி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. இன்னர் தைஸ்ன்னு சொல்லுவோம், ஸோ தொடை பகுதியில் வந்து கருப்பாக இருக்குங்கிறதுக்காக தக்காளியை போடுறது சந்தனத்தை பூசுறது நிறைய பேர் விதவிதமாக என்னென்னமோ யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. இதனால் வந்து நம்மளுக்கு தொந்தரவு வந்து கம்மியாகும்னு நினச்சி அப்ளை பண்ணுறதுனாலயே தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால் தயவுசெய்து பெண்கள் உங்கள் பெண் உறுப்பு வந்து ரொம்ப சாஃப்டானது ரொம்ப மென்மையானது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரியான நேச்சுரலாக கிச்சனில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அந்த பெண் உறுப்புங்கிறது ஒரு பிளெயின் வாட்டர் வச்சு ஒரு வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதுக்காக நீங்கள் பெருசாக ஒரு இன்டிமேட் வாஷோ இல்லாட்டி வெஜினல் வாஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டு வைத்தியம் பார்த்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உடனே போய் டாக்டரை பாருங்கள், அதுக்கான தீர்வு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கணவன் மனைவி உறவை ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக மாற்றுறதுக்கு தயவுசெய்து வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. கட்டாயம் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் இல்லாட்டி காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் போய் உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.